சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். சொல்லுங்க, எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை, சம்பாத்தியத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, தேவனுடைய பிரியம் உன் மேலே இருந்தா நீ உழைக்கிறது ஆசீர்வாதமாய் மாறும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். தேவனுடைய பிரியம், நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் உழைக்கிறது ஆசீர்வதிக்கப்படும். அதான் நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், நம்ம சபை மக்களுக்கு சொல்கிறேன், 60 இல்லாட்டி 65 வயசு வரைக்கும் நீ சம்பாதிப்ப, அதுக்கு பிறகு யாரை போய் நீ கையேந்தி நிற்க போகிற? மருமகள்கிட்ட கையேந்தி நிற்க போறியா? மகன்கிட்ட கையேந்தி நிற்க போறியா? ஏன்ப்பா நான் கண்ணாடி மாற்றணும், ஒரு 500 டாலர் ஆகும், ஒரு 500 டாலர் தருவியா? அவன் முகத்தை சுழிச்சிக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? ஏம்மா எனக்கு பசிக்குது, ஒரு டிஃபன் சாப்பிடணும், ஒரு 5 டாலர் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பையன்கிட்ட கேட்கணுமா? இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? அதுக்கு தான் கொடுக்கணும். நீ சாகிற வரைக்கும் நல்லா இருப்ப. ஆமேன். 60 வயசு வரைக்கும் சம்பாதிச்சிடல, 65 வரைக்கும் சம்பாதிச்சிருச்சு, அதுக்கு பிறகு ஆண்டவர் உனக்கு வழி காண்பிப்பார். எனக்கு கொடுத்த கரம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் ஏந்தக்கூடாது உன் கை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்கிறது, ஐயோ அது கொடுக்க அறியாமல் இருக்கிறது ஒரு சாபம். தேவனுக்கு கொடு, உன்னை கடைசி வரைக்கும் நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், உன்னை பராமரிப்பேன், தாய் தேற்றுவதவளை தேற்றுவேன், உன்னை ஆசீர்வாதமாகவே வைப்பார். 140 வயசில் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான் யாக்கோபு. என்ன வாழ்க்கை அது! 140 வயசில் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் காணிக்கை தசம பாகம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நீ சாகர வரைக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் பிரியமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை அப்படி வைப்பார், நிச்சயமாக அப்படி வைப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தந்துட்டே இருப்போம், நமக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டே இருக்கும், நமக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சாகர வரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் தான் வைப்பார். உனக்கு அந்த நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்.